ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு tutorjazz.com. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ளாக் எப்படி அனிமேட் பண்ணுறதுன்றது ஃப்ளாஷில் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன், என்னோடய ஃப்ளாஷ் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளாகுக்கு வந்துட்டு கம்பம் நம்ம ரெடி பண்ணுறோம். ஒரு ரெக்டாங்கிள் டூலை வச்சு நான் இந்த கம்பம் அதை ரெடி பண்ணுறேன், சரிங்களா? என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரெக்டாங்கிள் டூலை வரைகிறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வரைஞ்சிக்கோங்க, சரிங்களா? அவுட்லைன் வந்து நான் என்ன பண்ணுறேன், ரிமூவ் பண்ணும். ஸோ செலெக்ஷன் டூல் மூலயமா நான் என்ன பண்ணியிருக்கேன், செலக்ட் பண்ணி டெலிட்டுன்றதை கொடுத்துருக்கேன், சரிங்களா? உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த கம்பத்தோட சைஸ் வித்து வேணுமோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் மூலயமா நான் இதை வந்துட்டு இன்னும் சுருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலில் நான் இதை சுருக்கியிருக்கேன், சரிங்களா? சுருக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்கான கலர் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் தரணும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கம்பத்தை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரௌன் கலர் உங்களுக்கு என்ன மாதிரி ஷேடிங்கில் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம், சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ப்ரௌன் கலர் ஷேடிங் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மேலே கம்பத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ரவுண்டாக வேணால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இதே கொஞ்சம் பெண்ட் ஆகிற மாதிரி வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இதே மாதிரி பெண்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா, இதில் கலர் இன்னும் கொஞ்சம் மல்டி கலர் எஃபெக்ட் மாதிரி வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லைன் டூல் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போடுறேன், சரிங்களா? ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டால் அப்படின்னா நமக்கு என்ன இருக்குது, லைன் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன், அந்த லைனை செலக்ட் பண்ணி கொஞ்சம் இந்தாண்ட அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன், ஓகேங்களா? அதே மாதிரி என்ன பண்ணுறேன், இந்த லைனையே காப்பி பண்ணி எடிட்டில் போயிட்டு காப்பின்றது தரேன். மறுபடியும் எடிட்டில் போயிட்டு பேஸ்டின் பேஸ்ட்னு கொடுத்து அதே இடத்துல நமக்கு பேஸ்ட் ஆகிடும், சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கம்போ நமக்கு ரைட் சைடு கொஞ்சம் டார்க்காகவும், ரைட் சைடு பார்த்தா டார்க்காகவும், லெஃப்ட் சைடு நமக்கு லைட் கலராக இருக்கணும், சரிங்களா? அதுக்காக நம்ம இந்த மாதிரி கொடுக்குறோம். என்ன பண்ணுறேன், இப்போ செலக்ட் பண்ணியிருக்கேன், இந்த ஏரியா மட்டும் செலக்ட் ஆகிருக்கு. நான் என்ன பண்ணுறேன், ஃபில் கலரில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா, கலர் நம்ம எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இது, அதாவது கொஞ்சம் அதோடைய வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை டார்க்காக வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம். இந்த கலர் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மேலே பார்த்தீங்கன்னா கலர் எடிட்டர்னு சொல்லி சொல்லுவோம். இதுக்கு நம்ம அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கலர் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும், சரிங்களா? உங்களுக்கு எத்தனை பர்சன்ட் இது டார்க்காக வேணுமோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கே ஆரோ மார்க்கை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம், ஓகேங்களா? கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், ஓகேன்றதை கொடுத்தீங்க அப்படின்னா, ஒரிஜினல் கலரை விட உங்களுக்கு நம்ம கொடுத்த லாஸ்ட் கலர் கொடுத்த கலர் நமக்கு வந்திருக்கும், சரிங்களா? இப்போ முன்னே லைட் ப்ரௌனாக இருந்தது, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டார்க் கலர் மாதிரி கொடுத்துருக்கோம். அப்புறம் என்ன பண்ண, இந்த அவுட்லைனை செலக்ட் பண்ணி டெலிட்டுன்றதை கொடுத்தோம், கீபோர்டில் இருக்கும் டெலிட்டுன்னு, அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்லைன் டெலிட் ஆகிடும், சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கான லைட் கலரை நான் தரணும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், இதை செலக்ட் பண்ணியிருக்கேன், இந்த சைடு இருக்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஒரிஜினல் கலர் என்ன பண்ணுறேன், கலர் பாக்ஸில் போய் பிக் பண்ணிக்கிறேன், சரிங்களா? பிக் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா, நம்ம இங்கே கலர் சேஞ்ச் ஆகிருக்கும், நம்ம ப்ரீவியஸாக கொடுத்தோம், அதாவது இங்கே ப்ரௌன் கலர் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த கலர் தான் நமக்கு இந்த கலர் பாக்ஸ்லாம் ஃபில் ஆகிருக்கும், சரிங்களா? அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரிஜினல் கலரை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஒரிஜினல் கலர்லேருந்து நான் என்ன பண்ணுறேன், லைட் கலராக சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ மறுபடியும் இதே மாதிரி கலர் பாக்ஸை ஃபில் கலரை செலக்ட் பண்ணி இங்கே கலர் எடிட்டர் பாக்ஸை கிளிக் பண்ணுறேன், சரிங்களா? நமக்கு பார்த்தீங்கன்னா கலர் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. நமக்கு எத்தனை பர்சன்ட், அதாவது எந்த அளவுக்கு நமக்கு லைட் கலராக வேணுமோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு ஓகேன்றதை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு லைட் கலராக வந்திருக்கும். நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, மேக்னிஃபையர் வச்சு, அதாவது ஜூம் டூலை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க, சரிங்களா? இப்போ எனக்கு இந்த அவுட்லைன் வேண்டாம், நான் ஸோ செலக்ட் பண்ணி செலெக்ஷன் டூலை செலக்ட் பண்ணி டெலீட்டுன்றதை கொடுத்துட்டேன், சரிங்களா? இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கம்பம் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய ஃபைல் நான் இப்போ முடிச்சிட்டேன், இதை வந்து குரூப்பாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ நான் இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா, குரூப்பாக கன்வெர்ட் பண்ணுறேன். குரூப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஆப்ஷனை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஒன்று ஷார்ட்கட் கீ மூலயமா நம்ம இதை குரூப்பாக மாற்றலாம் இந்த ஆப்ஜெக்டை, அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த லேயர் இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம கம்பம் போட்டோம் பார்த்தீங்கன்னா, அந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு மாடிஃபைல போயிட்டு குரூப்புன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அது கொடுத்தீங்க அப்படின்னா தனித்தனியாக இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நமக்கு ஒன்றா மாற்றுறதுக்கு பேர் குரூப்புன்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அன்குரூப் அப்படின்னா நமக்கு குரூப்பாக இருக்கிற ஆப்ஜெக்ட் அன்குரூப்பாக மாறும், சரிங்களா? அன்குரூப் அப்படின்னா ஒன்றா இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை தனித்தனியாக நம்ம பிரிக்கணும் அப்படின்னா அன்குரூப்புன்னு நம்ம பண்ணுவோம், சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், குரூப் பண்ணிட்டேன். குரூப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த கம்பம் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆயிருக்கு. நம்ம அதோடய வித்து வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை அகலமாக வேணால் நம்ம இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ நமக்கு இந்த இது ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது ஃப்ளாக் போடுறோம். நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு பார்த்தீங்கன்னா லேயர் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன், சரிங்களா?
இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நியூ லேயர் ஒன்று கிரியேட் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன், டைம்லைனில் அதாவது இந்த டைம்லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அங்கே போயிட்டு நான் நியூ லேயர்ன்றதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே நமக்கு லேயர் நேம்னு கேட்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ளாக் அப்படின்ற பேரை கொடுக்குறேன், FLAG ஃப்ளாகுன்னு கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மற்ற லேயர்ஸ்னால் நான் ராக் லாக் போட்டு வச்சுக்கிறேன் சரிங்களா. ஏன் நம்ம லாக் போடுறோம் அப்படின்னா, நம்ம ட்ரா பண்ணும்போது அதுக்கு பின்னாடி இருக்க லேயர் தெரியாமல் நம்ம செலக்ட் பண்ணாலும் அது நமக்கு செலக்ட் ஆகாது. சப்போஸ் நம்ம அன்லாக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நம்ம கலர் ஃபில் பண்ணும்போது நமக்கு பார்த்திங்கன்னா அந்த கலர் நம்ம என்ன ஃபில் பண்ணுறோமோ அது சேஞ்ச் ஆகி ஃபில் ஆகிடும் சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறேன், ரூலர் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோடய ஃப்ளாகுக்குனா ரெக்டாங்கிள் பாக்ஸ் போட போகிறேன். ரூலர் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட்டை நம்ம வரையும்போது கரெக்டாக அக்யூரேட்டாக ஒரே பிளேஸில் இருக்கன்றது செக் பண்ணிக்கிறதுக்கும், நமக்கு ஸ்கேல் மாதிரி இது நமக்கு யூஸ் ஆகும் சரிங்களா. என்னோடய ஃப்ளாக் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போகணும், அடுத்தது இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த கட்டம் தெரியுது பார்த்தீங்கன்னா, ஒரு லைன் க்ரீன் லைன் இதுக்குள்ளே எனக்கு ரெக்டாங்கிள் வரணும், நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்னமோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரெக்டாங்கிளை வரைஞ்சிக்கோங்க. அதோடைய அவுட்லைன் பார்த்தீங்க அப்படின்னா, நான் எதுவுமே தரல. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட்டுன்றதை கொடுத்தாப்பே எனக்கு அவுட்லைன் ரிமூவ் ஆகிடும் சரிங்களா. உங்களுக்கு என்ன கலரில் ஃப்ளாக் வேணுமோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃப்ளாகு கொடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ஒரு செலக்ட் பண்ணி நமக்கு கலர் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்குது. நான் இதை கலர் சேஞ்ச் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன், ஸ்கை ப்ளூ அந்த மாதிரி கலரை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க, கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன், ரெக்டாங்கிள் அதாவது ஜூம் டூலை வச்சுட்டு இதை மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த லைனை நான் எடிட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு முன்னாடி இந்த ரூலர் வந்து இப்போ நமக்கு தேவையில்லை. நான் என்ன பண்ணுறேன், இந்த ரூலரை செலக்ட் பண்ணி நவுத்தி வச்சுட்டேன் சரிங்களா. வச்சுட்டு என்ன பண்ணுறேன், இந்த செலெக்ஷன் டூலில் இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள், அந்த ரெக்டாங்கிளை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கீழே இறங்கின மாதிரி கொஞ்சம் பெண்ட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கீழே இருக்க ரெக்டாங்கிள் பாக்ஸில் கீழே இருக்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா கீழே இறங்குற மாதிரி நவுத்திருக்கேன் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே உங்களுக்கு ஒரு வெப்சைட் தெரியும், www.tutorjazz.com. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அட்வான்ஸ் கோர்சஸ் இருக்குது, ப்ளஸ் டேலி, டிசிஏ, ஜாவா, சி ப்ரோக்ராம், அடுத்தது பார்த்தீங்கன்னா டாட் நெட், விபி, இந்த மாதிரி C++ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் டுட்டோரியல்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. நீங்கள் எங்கள் யூடியூப் சேனலை விசிட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எங்கள் சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ நம்ம ஃப்ளாஷில் ஃப்ளாக் பார்த்துட்ருக்கோம். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பாதி ஃப்ளாக் இது மாதிரி போட்டுட்டோம் நம்ம, ஒரு ஃப்ளாகுக்கானது. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இதை சிம்பிளாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை செலக்ட் பண்ணிவிட்டு மாடிஃபைல போயிட்டு கன்வெர்ட் டு சிம்பிள்ன்றதை கொடுக்குறேன். அதோட ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா F8. நான் என்ன பண்ணுறேன், ஃப்ளாகுன்ற நேம் கொடுத்து ஓகேன்றதை கொடுத்துட்றேன் சரிங்களா. கொடுத்தா நமக்கு இது சிம்பிளாக மாறிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃப்ளாகையே எடிட்டில் போயிட்டு காப்பி, மறுபடியும் எடிட்டில் போயிட்டு பேஸ்ட் இன் பிளேஸ்ன்றதை கொடுக்குறேன். கொடுத்து நம்ம நவுத்தணும் அப்படின்னா நமக்கு ஃப்ளாக் நவுந்துடுச்சு ஓகேங்களா. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து ரொட்டேட் பண்ணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மாடிஃபைல போயிட்டு டிரான்ஸ்ஃபார்மில் ஹரிசாண்டல் அப்படின்றத வெர்டிக்கல் அப்படின்றத கொடுக்கணும் சரிங்களா. வெர்டிக்கல் கொடுத்தீங்க அப்படின்னா தலைகீழ உங்களுக்கு மாறிடும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், ஜூம்ன்ற இந்த டூலை செலக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, ஜூம் பண்ணி கரெக்டாக இந்த லைனும் நமக்கு டச் ஆகணும், இந்த லைனும் இந்த லைனும் நமக்கு டச் ஆகணும். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நான் ஊற்றி வச்சுக்கிறேன் ஓகேங்களா. உங்களுக்கு கரெக்டாக அந்த லைன் டச் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மேலே இருக்குது ரொம்ப, நான் என்ன பண்ணுறேன், கீழே அதுக்கேற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிடுறேன். உங்களுக்கு கண்டினியூவாக இந்த லைன் ஜாயின்ட் ஆன மாதிரி உங்களுக்கு தெரியாத மாதிரி நீங்கள் மாற்றணும் ஓகேங்களா. அதுக்கு தான் நான் பேஸ்ட் இன் பிளேஸ்ன்றதை கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. இப்போ அது நமக்கு ஜாயின்ட் ஆனதே தெரியல. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ரெண்டு இதையும் நான் ஷிஃப்ட் மூலமாக கிளிக் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைனா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இந்த லேயர் கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், எடிட்டில் போயிட்டு காப்பி, மறுபடியும் எடிட்டில் போயிட்டு பேஸ்ட் இன் பிளேஸ்ன்றதை கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு ஒரு காப்பி கிரியேட் ஆகிடும் சரிங்களா. நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இந்த அளவுக்கு நீங்கள் டிஸ்டன்ஸாக வச்சுக்கோங்க, அது லென்த்தாக வச்சுக்கோங்க ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லாம் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே அனிமேட் ஆகலை. இங்கே 35th கீ ஃப்ரேமில் வச்சு நான் என்ன பண்ணுறேன், F6ன்றதை கொடுக்குறேன் ஓகேங்களா. கொடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஷிஃப்ட் கிளிக் பண்ணி இந்த லெஃப்ட் ஆரோ இருக்குது பார்த்தீங்கன்னா, அதன் மூலயமா நான் நவுத்துறேன் ஓகேங்களா. நவுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நவுத்திக்கலாம் ஓகேங்களா. இப்போ நவுத்துட்டேன் நான். இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்குது, அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது. 35th ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் நவுத்திருக்கோம், ஆனால் சடனாக நமக்கு நவுறது இல்லைங்களா, அது வந்து நமக்கு ஸ்லோ மோஷனில் நவுத்தணும். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமுக்கும் 35th கீ ஃப்ரேமுக்கும் நடுவில் கர்சரை கிளிக் பண்ணுறேன்.
கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா ட்வீனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் நான் என்ன பண்ணுறேன், இந்த ட்வீனிங் டைப்பில் மோஷன் ட்வீனுன்றதை கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ நமக்கு இது எதில் இதை நான் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராப்ளமாக இருக்குது. ஏன் அப்படின்னா இது தனித்தனியாக இருக்கிறதுனால நமக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு, சரிங்களா? ஸோ என்ன பண்ணுறேன், இந்த கம்ப்ளீட்டாக இந்த லேயர் ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணி இந்த கிளியர் கீ ஃப்ரேம்ன்றதை கொடுத்துட்றேன். இப்போ என்ன பண்ணுறேன், மறுபடியும் F8 கொடுக்குறேன். அதாவது கன்வெர்ட் கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு நான் ஃப்ளாக் 2 நேமில் கொடுக்குறேன். கொடுத்தப்பா நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஃப்ரேம், அதாவது இந்த தனித்தனியாக இருந்தது ஒரே இதாக மாறிடுச்சு ஃப்ளாகாக. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா F6 கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், முன்ன நவுத்துன மாதிரி இப்போ நான் தள்ளி வச்சிடுறேன். ஓகேங்களா? இந்த ஃப்ளாக் பார்த்தீங்கன்னா தள்ளி வச்சுருக்கேன். இப்போ நமக்கு முன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சடனாக நவுறுது. நம்ம என்ன பண்ணுறோம், 2 கீ ஃப்ரேம்ஸ்க்கு நடுவில் வச்சுட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸில் மோஷன் ட்வீனுன்றதை கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக வந்திருக்கு. ஒரு ஆப்ஜெக்ட் தப்பாக இருந்தது அப்படின்னா, நீங்கள் ட்வீனிங் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தப்பாக இருந்ததுன்னா உங்களுக்கு டாட்டர் லைன்ஸ் மாதிரி வரும். முன்னே நமக்கு வந்தது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வரும். நீங்கள் செஞ்சது ஏதாவது சின்ன கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? அது கரெக்டாக நீங்கள் மாற்றினதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஆரோ மார்க் மாதிரி வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக அது அனிமேட் ஆகுதுன்றது தெரியும், சரிங்களா? அதை நான் இப்போ என்ன பண்ணுறேன், பப்ளிஷ் பண்ணுறேன். பப்ளிஷ் பண்ணால் என்ன ஆகுது, நமக்கு அது வேவ்ஸ் மாதிரி போகுது. ஆனால் நமக்கு இது வேவ்ஸ் மாதிரி போகக்கூடாது, சரிங்களா? இந்த கம்பமும் நமக்கு மறையுது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நியூ லேயர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த லேயர் நேம் பார்த்தீங்கன்னா மாஸ்க் அப்படின்ற நேம் நான் கொடுக்குறேன், சரிங்களா? நான் ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் வைக்கிறேன். வச்சுட்டு இதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ண போகிறேன், ரூலர் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லேயருன்னு கிரியேட் அடுத்த எல்லா லேயர்ஸும் நான் லாக் போட்டுட்டு மாஸ்க்ன்ற இந்த லாக்கை மட்டும் நான் ரிமூவ் பண்ணி ஒரு ரெக்டாங்கிள் டூல் வளைகிறேன். அதுக்கு மேலே என்ன பண்ணுறேன், ஜூம் பண்ணி இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரூலர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக எனக்கு பார்த்தீங்கன்னா நான் போடுற ரெக்டாங்கிள் இந்த இடத்துல வைக்கணும், அதாவது இந்த இடத்துக்கும் நம்ம ஃபில் ஆகணும். ஸோ நான் இங்கேயே ஒன்று போட்டுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே இந்த அளவுக்கு நமக்கு இருக்கும் ரெக்டாங்கிள் பாக்ஸு, நம்ம போடுற பாக்ஸ், சரிங்களா? கரெக்டாக நான் என்ன பண்ணுறேன், ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ட்ரா பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், நீங்கள் இந்த அவுட்லைன் இருக்க அந்த நான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 4 இருக்க ஆரோ இதுவும் செலக்ட் ஆகிடும் உங்களுக்கு அவுட்லைன், சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இப்போ ப்ளே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவு மட்டும் தெரியாது, சரிங்களா? அதுக்கு மேலே என்ன பண்ணிக்கோங்க, இந்த ஷேப்புக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெக்டாங்கிள் இருக்குன்றத ரூலர் வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த பாக்ஸ் அளவுக்கு இருக்கா. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே 300 கீ ஃப்ரேம்னா நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. இங்கே தெரியும் உங்களுக்கு கீ ஃப்ரேமோட லைன்ஸ் இருக்கும், அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 300 வரைக்கும் அந்த பாக்ஸோட சைஸ் வரணும். ஏன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த பாக்ஸோட அளவு பார்த்தா 300 வரைக்கும் போட்டிருக்கோம். அது வரைக்கும் நமக்கு மாஸ்க் இருந்தால் தான் நம்மளுக்கு மற்ற எக்ஸ்ட்ரா இதெல்லாம் தெரியாது, நம்ம போட்டோ டிசைன்ஸ் எல்லாம், சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன், என்னோட ரெக்டாங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா 300 வர வரைக்கும் நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி நான் போட்டு என்ன பண்ணுங்கள், லாக் போட்டு ரைட் கிளிக் பண்ணி மாஸ்க்குன்ற இந்த ஆப்ஷனை கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூவ்மெண்ட் வரும், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஆகுது. நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபைலை பப்ளிஷ் பண்ணணும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இதோடைய சைஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், கண்ட்ரோல் என்டர்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்னும் நிறையா ஃப்ளாகு இல்லை மல்டி கலர்ஸ் கொடுக்குறதுனால நீங்கள் கொடுத்துக்கலாம், சரிங்களா? இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் www.tutorjoes.com நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். அப்புறம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.